கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்துக்காக நினைச்ச காரியங்கள் நல்லா வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். கடகராசி எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப அழகாக கணிதம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்ப சூழ்நிலைகள் தெரிஞ்சு நம்ம இந்த அளவுக்கு தொழில் பண்ணா போதும், இந்த அளவுக்கு இறங்கினா போதும், இந்த அளவுக்கு வந்தா போதும் நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுங்கள். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திடீர் பணவரவுகள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பணத்துக்காக இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் ஒரு சில இடத்தை பார்த்து சுத்தம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பேன், இருப்பினும் உங்களால் எடுத்த முயற்சிகள் பண்ணி அந்த ஆலயங்களை சுத்தம் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உழவார பணின்னு சொல்லுவா, ரொம்ப நல்ல அமைப்பை கொண்டது உழவார பணி. இந்த உழவார பணி பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.